ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 10th இங்கிலீஷ் நியூஸ் சிலபஸில் இருக்கக்கூடிய நோ மென் ஆர் ஃபாரின் அப்படின்ற மெமரி போயமோடைய சம்மரி பார்க்கலாம். போயமோடைய சம்மரி பார்க்குறதுக்கு முன்னால் இந்த போயமை ரைட் பண்ண ஜேம்ஸ் ஃபால்க்னர் கிர்காப் அவரை பற்றி ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். இவருடைய வாழ்ந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா 1918 to 2009. ஸோ 1918ல் பிறந்திருக்கா, 2009ல் வந்து இறந்துருக்காரு. இவருடைய ஃபாதர் பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் ஹெரால்ட் கிர்காப். ஸோ இந்த ஜேம்ஸ் ஃபால்கன் கிர்காப் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் போயட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இவர் வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர். டிரான்ஸ்லேட்டர்னால் நமக்கு தெரியும், மொழிபெயர்ப்பாளர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தென் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ட்ராவல் ரைட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ட்ராவல் ரைட்டர்னால் நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய பிளேஸில், அதாவது எங்கெல்லாம் ஜேர்னி போகிறாங்களோ அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய ஒர்க்கில் வந்து இன்க்ளூட் பண்ணி சொல்லுவாங்க. அதை மாதிரி ஒரு ரைட்டர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜேம்ஸ் ஃபால்க்னர் கிர்காப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா இவர் 30க்கும் மேற்பட்ட புக்ஸ் வந்து ரைட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த 30க்கும் மேற்பட்ட புக்கில் எதை பற்றிலாம் அவர் சொல்லியிருக்காருன்னா, அது எதை மாதிரி விஷயங்கள்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய ஆட்டோபயோகிராஃபி, தென் நாவல்ஸ், தென் பார்த்தீங்கன்னா பிளேஸ் அதாவது ஸ்டோரிஸும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவருடைய ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் பொயட்ரி அப்படின்னு எதாவது சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா த ட்ரவுண்ட் சைலர் அட் த டவுன்ஸ் அப்படிங்கிறது தான் இவருடைய ஃபர்ஸ்ட்டு புக் ஆஃப் பொயட்ரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா இது எந்த இயரில் அவர் பப்ளிஷ் பண்ணார்னா 1947 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இவருடைய ஹோம் டவுன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய சவுத் ஷீல்ஸ் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா அவருடைய ஹோம் டவுன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா அவர் இருந்த அந்த பிளேஸை பார்த்தீங்கன்னா இப்போ என்ன இருக்குன்னா ஒரு சென்ட்ரல் லைப்ரரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த லைப்ரரிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மியூசியமில் எது மாதிரி திங்ஸ்லாம் வந்துட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, இவருடைய காலகட்டத்தில் ஜப்பானில் இருந்த தொல்பொருள் சார்ந்த விஷயங்கள், அதாவது பழமையான விஷயங்கள் எல்லாமே இந்த மியூசியமில் வச்சுருக்காங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் லைப்ரரி, அதாவது சவுத் சீல்டில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் லைப்ரரிக்கு பக்கத்துலேயே வந்து இந்த மியூசியம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா இவருடைய லாஸ்ட் வால்யூமா போயிட்ரி பார்த்தீங்கன்னா எந்த இயரில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா சம்மர் டைமில் 2008 வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது யார் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்குயரல் ப்ரெஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவருடைய அந்த லாஸ்ட்டு வால்யூமாக போயிட்ரி வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா இந்த அந்த லாஸ்ட்டு போயிட்ரி ஆஃப் ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணதை வந்து ஒரு பெரிய ஸ்பெஷல் ஈவெண்ட்டாக வந்து அந்த சென்ட்ரல் லைப்ரரியில் வந்துட்டு, அதாவது சவுத் சீலில் இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரல் லைப்ரரியில் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணி தான் அந்த வால்யூம் ஆஃப் போயிட்ரி வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்றதையும். இப்போ நோ மென் ஆர் ஃபாரின் அப்படின்ற இந்த போயமோடைய சம்மரி பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த போயம் எந்த காலகட்டத்தில் ரைட் பண்ண ஒரு போயம் பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ இந்த ஆத்தர் ஜேம்ஸ் ஃபால்க்னர் கிர்காப் இந்த போயம் ரைட் பண்ணியிருக்காரு. இந்த போயமில் எதை பற்றி சொல்ல வராருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேற்று நாட்டுறவரை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா வெறுக்கக்கூடாது. அதாவது வந்துட்டு இங்கே மனிதர்கள் யாருமே வந்து அந்நியர்கள் இல்லை, எல்லாருமே வந்து ஒரு சகோதரத்துவத்தோடு இந்த உலகத்தில் எல்லாருமே வாழணும் அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஈவன் பார்த்தீங்கன்னா பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரிலாம் டிஃப்ரெண்டான ஒரு லாங்குவேஜை பேசுகிறாங்க அப்படின்ற ரீசனுக்காக வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒருத்தரை ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாதுன்னா வெறுக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாரு. முக்கியமாக எதை பற்றி சொல்கிறாருன்னா வாரை பற்றி தான் சொல்கிறாரு, அதாவது போர் பற்றி தான் சொல்கிறாரு. போர்னால என்ன பண்ணுதுன்னா மக்களிடையே அந்த சகோதரத்துவம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் போகுது அப்படின்றத சொல்கிறாரு. இந்த போயமில் எதை பற்றி சொல்கிற வர்றாருனா மக்களுக்கு எல்லாருக்கும் சிம்லரான விஷயங்கள், சிம்லரான விஷயங்கள்னா பொதுவான விஷயங்கள் என்னென்ன இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹியூமன் பீயிங்கை போலவே இன்னொருத்தருக்கும் அந்த ஃபீலிங்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்மளை போல தான் அவங்களும் இந்த உலகத்தில் இருக்காங்க, நம்மளை போல தான் வாழ்கிறாங்க, நம்மளை போலவே அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கலாம், நாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா அவங்கள ஹேட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஈவன் பார்த்தீங்கன்னா அப்படி நாம் அவங்கக்கிட்ட ஃபைட் பண்ணுறது வந்து எதை மாதிரி ஒரு விஷயம்னா அந்நேச்சுரலான ஒரு விஷயம். ஏன்னா மனிதனுக்கு எதிராக மனிதனே வந்து போர் செஞ்சிடுறது இல்லை சண்டை போடுறது வந்து ஒரு இயற்கைக்கு முரணான ஒரு விஷயம் அப்படின்றத இந்த போயமில் சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ரிமெம்பர், நோ மென் ஆர் ஸ்ட்ரேஞ்ச், நோ கண்ட்ரீஸ் ஃபாரின். ஃபர்ஸ்ட் லைனில் தெளிவாக சொல்கிறாரு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு விஷயத்த, நோ மென் ஆர் ஸ்ட்ரேஞ்ச், அதாவது அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் யாருமே வந்து ஸ்ட்ரேஞ்சான பர்சன் கிடையாது. ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா அன்காமன் அப்படி இல்லைன்னா அன்ஃபெமிலியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது முன்பின் தெரியாதவர்கள் அந்நியர்கள் அல்ல. இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் யாருமே வந்துட்டு அந்நியர்கள் கிடையாது, முன்பின் தெரியாதவர்கள் இல்லை அப்படின்ற சொல்கிறாரு. அதாவது ஆல் மென் ஆர் ஈக்குவல், நன் ஆஃப் தேம் ஆர் ஸ்ட்ரேஞ்ச் ஆர் அன்காமன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. செகண்ட்லி பார்த்தீங்கன்னா Beneath all uniforms, a single body breathes like ours. Even though பார்த்தீங்கன்னா
ஒரு ஆர்மியில் இருக்கக்கூடிய சோல்ஜரோட யூனிஃபார்முக்கும் இன்னொரு நாட்டோடைய நாட்டில் இருக்கக்கூடிய சோல்ஜரோடைய யூனிஃபார்முக்கும் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, இந்த எல்லா நாட்டு ஆர்மிலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரி சோல்ஜரும் ஒவ்வொரு விதமான யூனிஃபார்ம்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஈவன்தோ அந்த யூனிஃபார்ம் வந்து டிஃப்ரெண்டாக இருந்தாலுமே அவங்களுக்குள்ள அந்த சோல்ன்ற ஒரு விஷயம், அந்த ஆன்மான்ற ஒரு விஷயம், அதே போல் நம்ம எப்படி வந்து மூச்சு விடுறோமோ அதை போல தான் அவங்களும் மூச்சு விடுறாங்க. அவங்களுக்கும் நம்மளை போலவே ஃபீலிங்ஸ்னு இருக்குது. நம்மளுக்கு எப்படி வந்துட்டு காயப்பட்டாலோ இல்லை பாசன்ற ஒரு ஃபீலிங்கோ இல்லை ஹர்ட் ஆகிற ஒரு ஃபீலிங்கோ, அதை போல் எல்லா உணர்வுகளும் அவங்களுக்கு இருக்குது. நம்மளை போல் அவங்களும் ஒரு ஹியூமன் பீயிங் பீயிங் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்மளை போல தான் அவங்களும் மூச்சு விடுறாங்க. எல்லாருமே சேமான ஹியூமன் பீயிங் தான் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அதாவது ஈவன் தோ ஆர்மீஸ் வேர் டிஃப்ரெண்ட் யூனிஃபார்ம்ஸ் இன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ், தேர் ஆர் த சேம் ஹியூமன் பீயிங்ஸ் அண்டர் தோஸ் யூனிஃபார்ம்ஸ். ஆல் ஆஃப் அஸ் பிரீத் சிமிலர்லி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு, த லேண்ட் அவர் பிரதர்ஸ் வாக் அப்பான் இஸ் எர்த் லைக் திஸ் இன் விச் வி ஆல் செல் லைவ். இந்த லைனில் என்ன சொல்ல வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாக் பண்ணக்கூடிய இந்த லேண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம பிரதர்ஸ், பிரதர்ஸ்னால் இந்த இடத்துல யாரை சொல்கிறாங்கன்னா ஆப்போசிட் கண்ட்ரி பீப்புள் தான் சொல்கிறாங்க. அவங்க வாக் பண்ணக்கூடிய லேண்டும் நம்ம வாக் பண்ணக்கூடிய இந்த லேண்டும் ஒரே பிளேஸ் தான், எங்கேயுமே இந்த நிலங்கிறது ஒரே பிளேஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை போல தான் நம்ம இருக்க நிலத்தை போல தான் அவங்க இருக்க பிளேஸும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஈவன் அந்த லைன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த லேண்ட் வி வாக் அப்பான் இஸ் த சேம் எவ்ரிவேர், இந்த பிளேஸ் லேண்டுங்கிறது எங்கேயுமே சேமாக தான் இருக்கும் எல்லா இடத்துலையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. Even all human beings are buried into the same earth when they breathe, they are lost. So, பார்த்திங்கனா கடைசியாக வந்துட்டு எல்லா மனிதர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா இதே லேண்டில் தான் புதைக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த லேண்டுங்கிறது சேமான ஒரு விஷயம், இந்த மனிதர்கள் எல்லாமே கடைசியாக வந்துட்டு சேமான இந்த லேண்டில் தான் வந்து புதைக்கப்படுவாங்க. அவங்க ஒரு இடத்துலையோ நம்ம ஒரு இடத்துலையோ நம்ம லேண்ட்லேயோ அவங்க வேற ஒரு இடத்துலையோ வந்து புதைக்கப்பட மாட்டார்கள் அப்படின்றத சொல்கிறாரு. நெக்ஸ்ட் லைன், தே டூ அவேர் ஆஃப் சன் அண்ட் ஏர் அண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்மளை போல தான் வந்து அவங்களும் வந்து ஈக்குவலாக வந்துட்டு இந்த சன்ஷைனாக இருக்கட்டும், ஏராக இருக்கட்டும், வாட்டராக இருக்கட்டும், அதெல்லாமே பயன்படுத்துகிறாங்க. ஈக்குவலாக தான் வந்துட்டு அதை வந்துட்டு அவங்க அந்த ஃபீலிங்ஸுமே அந்த எல்லா விஷயத்தையுமே வந்து அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. தென் ஆர் ஃபெட் பை பீஸ்ஃபுல் ஹேவர்ஸ்ட் பை வாஸ் லாங் விண்டர் ஸ்டவ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த லைனில் என்ன சொல்ல வர்றாருன்னா, வென் தெர் இஸ் அ பீஸ் ஆன் எர்த் வி ஈட் த ஃப்ரூட்ஸ் ஆஃப் அவர் லேபர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது வந்துட்டு எப்போ வந்து இந்த உலகத்தில் வந்துட்டு அமைதி பீஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கோ அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்ம கடினமாக உழைக்கக்கூடிய அந்த நல்ல விஷயங்களை, ஃப்ரூட்ஸுங்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதோடைய பெனிஃபிட்ஸ், இந்த உலகத்தில் இருக்கிற நல்ல விஷயங்கள் நம்ம அனுபவிக்க முடியும் அப்படின்ற சொல்கிறாரு. ஸோ நல்ல விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வித்தவுட் வார் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து அமைதியாக இருப்பாங்க. அப்போ நம்ம கடினமாக உழைச்சா நமக்கு அந்த உழைப்புக்கேற்ற பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஈவன் பார்த்தீங்கன்னா இந்த லைனில் வார்ஸ் லாங் விண்டர் ஸ்டவ்ட் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இது என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த இடத்துல வாரை வந்துட்டு லாங் விண்டரோட வந்துட்டு கம்பேர் பண்ணியிருக்காரு. ஏன் வாரை வந்துட்டு லாங் விண்டரோட கம்பேர் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, விண்டர் இஸ் எ கோல்ட் அண்ட் இன்ஆக்டிவ் சீசன். விண்டருங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டான ஒரு இன்ஆக்டிவ் சீசன், அதாவது எந்த நடவடிக்கையுமே நடக்காத ஒரு சீசன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இட் ஈஸ் மார்க்டு பை ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபுட். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா விண்டர் சீசனில் வந்துட்டு ஃபுட்டு வந்து ஷார்ட்டேஜாக இருக்கும். டியூரிங் வார் பீப்புள் ரிமைன் இன்ஆக்டிவ். எப்படி வந்து கோல்டு சீசனில் வந்துட்டு மக்கள் வந்து உணவு இல்லாமல் இன்ஆக்டிவாக இருப்பாங்களோ அதை போலவே வந்துட்டு இந்த போர்க்காலத்துலேயும், ஐ மீன் வார் நடக்கூடிய காலத்துலேயும் மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா இன்ஆக்டிவாக இருப்பாங்க, ஃபுட் இல்லாமல் பட்டினி கிடப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அந்த ரீசனால தான் வந்து போயிட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா வாரை வந்து லாங் விண்டரோட வந்துட்டு கம்பேர் பண்ணியிருக்காரு அப்படின்றத. தட்ஸ் ஆல் ஃபார் ஃபர்ஸ்ட் டென்ஸாக. நம்ம இப்போ செகண்ட் டென்ஸாக பார்ப்போம். செகண்ட் டென்ஸால் பார்த்தீங்கன்னா, தேர் ஹேண்ட்ஸ் ஆர் அவர்ஸ் அண்ட் இன் தேர் லைன்ஸ் வி ரீட் எ லேபர் நாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அவர் ஓன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஈவந்தோ பார்த்தீங்கன்னா அவங்க வேற நாட்டை சார்ந்தவங்களாக இருந்தாங்களாலும் பீப்புள் இன் அதர் கண்ட்ரிஸ் ஹவ் ஹேண்ட்ஸ் லைக் அஸ், நம்மளை போல தான் அவர்களுக்கும் கைகள் இருக்குது. வேற நாட்டுக்காரங்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் நமக்கு நமக்கும் ஒரே மாதிரி தான் கைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வி ரீட் லைக் தெம் அண்ட் லேபர் லைக் தெம். நம்மளும் அவங்கள போல தான் படிக்கிறோம், அவங்கள போல தான் லேபருங்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவளை போல தான் நம்மளும் வந்துட்டு கடுமையாக வந்து உழைக்கிறோம், நம்மளை போல தான் அவங்களும் உழைக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நமக்குள்ள அந்த விஷயத்தில் அதாவது உழைக்கிறதுலையோ அந்த கையிலையோ எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட் லைன், ரிமெம்பர் தே ஹாவ் ஐசஸ் லைக் அவர்ஸ் தட் அவேக் ஆர் ஸ்லீப் அண்ட் ஸ்ட்ரென்த் தட் கேன் பி ஒன் பை லவ். இந்த லைனில் என்ன சொல்ல வர்றாருன்னா, தேர் ஐசஸ் அ ஸ்லீப் அண்ட் அவேக் லைக் அவர் ஐசஸ், நம்மளுடைய கண்களை போல தான் அவங்களுக்கும் கண்கள் இருக்கும், அவங்களுடைய கண்களும் வந்துட்டு உறங்கும் அதே போல் விழிக்கும். நம்மளுக்கு எப்படி நம்மளும் வந்துட்டு தூங்கி எழுந்திரிக்கணுமோ அதே போல தான் அவங்களும் தூங்கி எழுந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் பிகம் அ ஸ்ட்ராங் பை லவ், அதாவது இந்த உலகம் வந்து சுற்றுறதுக்கு காரணமே வந்து அன்பு தான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அன்பால் வந்து எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்மளை போலவே அவங்களுக்கும் அந்த அன்புன்ற ஒரு விஷயம், அந்த அன்புன்ற ஒரு விஷயத்தால் அவங்களாலையும் வந்துட்டு எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லைன், இன் எவ்ரி லேண்ட் இஸ் காமன் லைஃப் தட் ஆல் கேன் ரெக்கக்னைஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரோட லைஃப்பையும் வந்து காமனான ஒரு லைஃப் தான், அதாவது லைஃப் இஸ் காமன் இன் ஆல் லேண்ட்ஸ், இந்த நிலத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் காமனான ஒரு லைஃப் தான், எவ்ரி ஒன் எல்லாருக்குமே வந்து ஒரு காமனான லைஃப் தான். எல்லாருமே இதை என்ன பண்ணோம், ரெக்கக்னைஸ் பண்ணணும், அதாவது அடையாளம் படுத்தணும், எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் நமக்குள்ள அந்த ஃபைட்டுன்ற ஒரு விஷயம், வார் போருன்ற ஒரு விஷயம் வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தட்ஸ் ஆல் ஃபார் செகண்ட் ஸ்டான்ஸா. நெக்ஸ்ட் லைன், லெட் அஸ் ரிமெம்பர் வென் எவர் வி ஆர் டோல்ட் டு ஹேட் அவர் பிரதர்ஸ் இட் இஸ் அவர் செல்ஃப் தட் வி ஷால் டிஸ்போஸ் பீட்ரே கண்டெம்ட். அதாவது இந்த லைனில் என்ன சொல்ல வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா, வார் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, கண்ட்ரிஸ் என்னத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணோம்னா, ஹேட்ரேட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணும், அதாவது அந்த வெறுப்பு தன்மையை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, பரவிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம ஒன்ஸ் வந்துட்டு நம்ம பக்கத்து நாட்டையோ அல்லது பக்கத்தில் இருக்கிற ஒரு பீப்புளையோ வந்துட்டு வெறுக்க ஆரம்பிப்போம் வார் சமயத்தில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போலாம் நம்ம ஒரு விஷயத்த ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எப்போ வந்து நம்மளுடைய பிரதர்ஸை வந்துட்டு வெறுக்க ஆரம்பிக்கிறோமோ, பிரதர்ஸுங்கிறது இந்த இடத்துல ஆப்போசிட் கண்ட்ரி பீப்புள் தான் சொல்கிறாரு, அவங்களை நம்ம எப்போ வெறுக்க ஆரம்பிக்கிறோமோ அது என்னத்தை வந்து உண்டாக்கும் நமக்குள்ளன்னா, ஒரு வெறுப்பு தன்மையை உண்டாக்கும், பீட்ரே துரோகம் செய்யக்கூடிய ஒரு எண்ணங்களை நமக்குள்ள உண்டாக்கும். அது எதை மாதிரி ஒரு விஷயம்னா, தே டெல் அஸ் டு ஹேட் அவர் பிரதர்ஸ் இன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரி, வென் வி ஹார்பர் ஹைட்ரேட் வி ரோப் அவர் செல்ஃப் ஆஃப் அவர் பொசஷன்ஸ். நம்மளுடைய சொத்துக்களை நம்மளே வந்து அழிக்கிற மாதிரி, கொள்ளையடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரதர்ஸை வந்து நம்ம ஹேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஈவன் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த நமக்கு பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறத கேட்டுட்டு அந்த வாரில் ஈடுபடும் போது நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்மளை நாமே வந்து பனிஷ் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்மளை போல தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சோல்ஜரோ அல்ல பிரதரோ, அவங்களே நம்ம பனிஷ் பண்ணுறங்கிறது எதை மாதிரி ஒரு விஷயம்னா, நம்மளை நாமே வந்து பனிஷ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான் அப்படின்றத சொல்கிறார். நமக்கு நாமே தண்டனை கொடுத்துக்கிறோம் அப்படின்றத சொல்கிறாரு. நெக்ஸ்ட் லைன், ரிமெம்பர் வி ஹூ டேக் ஆர்ம்ஸ் அகேன்ஸ்ட் ஈச் அதர் இட் ஈஸ் அ ஹியூமன் எர்த் தட் பி டிஃபைல். அதாவது நம்ம என்ன பண்ணுறோம்னா, வந்துட்டு அந்த வார் சமயத்தில் வந்து என்ன பண்ணுறோம்னா, வெப்பன்ஸ் எடுத்து ஆப்போசிட் பார்ட்டியில் நின்று என்ன பண்ணுறோன்னா ஃபைட் பண்ணிக்கிறோம். அதாவது வி டேக் அப் வெப்பன்ஸ் அண்ட் கில் ஈச் அதர், ஒருத்தர் என்ன பண்ணுறோன்னா அந்த வார் சமயத்தில் ஆளுக்கு ஒரு வெப்பனை வச்சு ஈச் அதர் ஒருத்தர் வந்து கில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அது எதை மாதிரி ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த எர்த்துங்க வந்துட்டு மாசுபடுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதாவது இந்த எர்த்துங்கிறது ஒரு கிளீனான ஒரு விஷயம், அதை வந்து மாசுபடுத்துகிற மாதிரி நம்ம ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து ஃபைட் பண்ணுறது இருக்குது. இது மனிதன் வாழக்கூடிய ஒரு உலகம், அதை வந்து நம்மளே மாசுபடுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தட்ஸ் ஆல் ஃபார் ஸ்டான்ஸா 3. ஸ்டான்ஸா 4, அவர் ஹீல்ஸ் ஆஃப் ஃபயர் அண்ட் டஸ்ட் அவுட்ரீச் த இன்னசென்ஸ் ஆஃப் ஏர் தட் ஈஸ் எவ்ரிவேர் அவர் ஓன். ஸோ இந்த லைனில் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த எர்த்துங்கிறது ஹியூமன் பீயிங் எல்லாருக்குமே வந்து சொந்தமானது அப்படின் தான் சொல்கிறாரு. ஒன்ஸ் வந்து வார் வர சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஹியூமன் பீயிங்ஸ் என்ன பண்ணுவோம்னா, வெப்பன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். தென் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், அதாவது வெடிகுண்டுகளை வந்துட்டு நிறைய யூஸ் பண்ணுவோம். அது என்னத்தை வந்து உண்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த எர்த்தில் இருக்கக்கூடிய அந்த ஏர் காற்றை வந்து என்ன பண்ணுன்னா மாசுபடுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒன்ஸ் நம்ம எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அதாவது வெடிகுண்டுகளை வந்து யூஸ் பண்ணும்போது அதுலேருந்து ஃபயர் ஆகும், அந்த ஃபயர்லேருந்து டஸ்ட்டு வரும், அதே போல் ஸ்மோக் புகையும் அந்த தூசுகள்லாம் வரும். அது என்ன பண்ணுன்னா ஏரை வந்துட்டு ஒரு மாசுபடுத்தும் சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாசுபடுத்துறது, அதாவது பொல்யூஷனுங்கிறது இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இப்போ ஏற்பட்டுருக்கு. குளோபல் வார்மிங் வருது அப்படின்றத வந்துட்டு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ லைக் வாருமே வந்து அந்த காற்றை மாசுபடுத்துறதுக்கும் குளோபல் வார்மிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் அப்படின்றத சொல்கிறாரு.
ஈவன் பார்த்தீங்கன்னா த பியூரிட்டி ஆஃப் த ஏர் ஆல் ஓவர் த எர்த் இஸ் ஸ்பாயில்டு பை த வார்ஸ் வேஜ்டு பை ஹியூமன் பீங்ஸ். மனிதன் வந்து போர் தொடுக்கிறதுக்கு காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரோடைய அந்த காற்றோடைய அந்த பியூரிட்டி தூய்மைங்கிறது என்னது இல்லாமல் போயிடுது, அந்த சமயத்தில் வந்து அந்த தூய்மைங்கிறது ஸ்பாயில் பண்ணப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு ஹியூமன் பீயிங் தொடுக்கக்கூடிய அந்த போர்னால அப்படின்னு சொல்கிறாரு. ஈவன் பார்த்தீங்கன்னா இது மாதிரி காரணங்கள் வந்து உலகம் வந்து சீக்கிரம் அழிகிறதுக்கு லீட் பண்ணும் அப்படின்றது தான் அவர் சொல்கிறாரு. ஃபைனல் லைன், ரிமெம்பர் நோ மென் ஆர் ஃபாரின் அண்ட் நோ கண்ட்ரீஸ் ஸ்ட்ரேஞ்ச். அதுதான் திரும்ப சொல்கிறனால ஞாபகம் வச்சுங்க ஒரு விஷயத்த, எந்த நாடுமே வந்துட்டு வேற்று நாடு கிடையாது, எந்த மனிதர்களுமே வந்து வேற்று மனிதர்கள் கிடையாது அப்படின் தான் சொல்கிறாரு. வி ஷுட் ரிமெம்பர் தட் நோ ஒன் ஆன் த எர்த் இஸ் ஸ்ட்ரேஞ்சர் ஆர் எ ஃபாரினர், ஆல் ஆர் பிரதர்ஸ் அண்ட் வி ஷேர் எவ்ரி திங் இன் காமன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு அந்நியர்கள் கிடையாது, முன்பின் தெரியாதவர்கள் கிடையாது. இந்த உலகமே வேறு நாடும் வந்துட்டு முன்பின் தெரியாத நாடு கிடையாது. இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே வந்து பிரதர்ஸ் சகோதரர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் ஆகிய நம்ம வந்துட்டு நம்மகிட்ட இருக்க எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கிட்டையும் காமனாக ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயமை முடிக்கிறாரு. தட்ஸ் ஆல் ஃபார் ஸ்டான்ஸா 4. ஸோ இந்த போயமில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வார்னால் என்னென்ன பிரச்சனை வருது, வார்னால் மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது தான் மோஸ்ட்லி வந்துட்டு ஆத்தர் ஜேம்ஸ் ஃபால்க்னர் ஹிர்காப் சொல்லியிருக்காரு. என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.